மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 003யோட பாக்ஸு கேபினட் பாக்ஸு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கான இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும். இதில் இப்போ புதிய இது வந்து பழைய வெர்ஷனுக்கானது இந்த பாக்ஸு. இந்த மாதிரி பாக்ஸ் எம்டி பாக்ஸ் வேணாலும் கிடைக்கும். கிட்டு நம்மகிட்ட இருக்குது, போர்டு இருக்குது, ஃபுல் பேக்கேஜ் வேணாலும் இருக்குது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன், ஃபுல் பேக்கேஜ் வேணாலும் இருக்குது. இது புது அப்டேட்டில் இப்போ நான் சின்ன ஆல்ட்ரு பண்ணி உங்களுக்கு ஆக்ஸ் இன்னும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அதோடய வீடியோ லாஸ்ட்டாக வந்து ரெண்டு லெஃப்ட் ரைட் ஆடியோ கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தேன். அது கொஞ்சம் இப்போது கொஞ்சம் மாடல் மாற்றி ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். அது இப்போ அப்டேட் பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்ஃபோன் ஜாக் இன்னும் கொடுக்குற மாதிரி, அதாவது ஹெட்ஃபோன் ஜாக்கில் இன் கொடுத்துட்டு நீங்கள் லெஃப்ட் ரைட்டில் வந்து 5.1 எடுத்துக்கலாம். பின்னாடி கொடுத்து நம்ம 6 பின்னாக எடுத்து நம்ம பழைய ஹோம் தேட்டரில் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு 5.1 ஒர்க் ஆகும். இல்லை அசம்பிள் ஆம்ப்பு நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணிட்டீங்க, அந்த இதுக்கு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் அதில் வந்து டிவிடி கொடுத்த இடத்துல வந்து இந்த ஆர்பின் கொடுத்து நீங்கள் இதை டால்பி டிடிஎஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆம்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 5.1 எதாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த சரௌண்டோட உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டு மட்டும் நீங்கள் நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5.1 ஒர்க் ஆகும். ஆப்டிக்கல் கோஆக்சல் ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சி டிவிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சி எடுத்து நீங்கள் 5.1 யூஸ் பண்ணிக்கலாம். கோஆக்சல் ப்ளூரேயில் கோஆக்சல் இருக்குது, இல்லை ஆம்பில் தான் இருக்குது, டிவியில் இருக்குது, ஆடியோ அவுட் இருக்குது அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்டிக்கல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட் ஆடியோ தான் டிவியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த லெஃப்ட் ரைட் ஆடியோவுக்கு நம்ம அடிஷ்னலாக நம்மகிட்ட ஒரு கேபிள் இருக்குது, நம்ம மார்க்கெட்டில் எல்லாத்துலேயும் கிடைக்கிறதா. இதை நீங்கள் லெஃப்ட் ரைட்டு டிவியிலேருந்து எடுத்துகிட்டு இதை கொண்டு வந்து நீங்கள் இதில் இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதில் நம்ம ஃபஸ்ட்டு எதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சின் தான் வரும். இந்த ஆக்சினில் உங்களுக்கு 5.1 அவுட்டாக வரும். இதில் ஒரு ட்ரிக் இருக்குது, அது யாருக்கும் இது வரைக்கும் யாரும் சொல்லலை. இன்புட்டில் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மியூசிக்காக மாறும், அப்புறம் அதுக்கப்புறம் மூவிக்காக மாறும், அப்புறம் ஸ்டாண்ட் பை 5.1 நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே 3 ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அமுத்துறீங்களா, நீங்கள் இது லாங் ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் ஒர்க் ஆகும். அந்த இது நீங்கள் ஒவ்வொரு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த செலக்டருக்காக அது யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணோன்னா இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் பிடிச்சிட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு மோடு மாற ஃபீல் அங்கே தெரியும், நம்ம ஆடியோவில் அந்த ஃபீல் தெரியும். ஓகேங்களா. அப்புறம் இந்த மாதிரி கேபிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். டிவியில் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு வேணும்னா கூட நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஆல்டர் பண்ணி கொடுத்துருவேன். இங்கே லெஃப்ட் ரைட் ஆடியோ வர மாதிரி 2 பின் கொடுத்து கொடுத்துருவேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன், அது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இன்ன கொடுத்துட்டு பின்னாடி வந்து நம்ம இந்த 6 பின் யூஸ் பண்ணி உங்கள் ஹோம் தேட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 6 பின் கொடுத்துட்டு அவுட் 6 பின் எடுத்துகிட்டு போய் டிவிடி இருக்கிற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இது தெரியல, எப்படி யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணுறதுன்னு கிட்டே இருக்கீங்க. ஒரு சிலருக்கு தான் அது ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. புதுசாக வரவங்களுக்கு அந்த பழைய ஹோம் தேட்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு டீகோடர் தேவைப்பட்டதுங்கிறீங்க, ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலங்கிறீங்க. அதுக்கு உண்டான வீடியோ தான் இது. நீங்கள் ஒரு 12 வோல்ட் இன்னும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஆப்டிக்கல் கேபிளோ நம்மளுக்கு என்ன டிவியில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு டிவியோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டானது இதில் எடுத்து நீங்கள் கொடுத்து நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்பல்சரி, இது ஆன் பண்ணவும் உங்களுக்கு பவர் சப்ளை தேவைப்படும். 12 வோல்ட் இன்புட்டு 12 வோல்ட்டில் ஒரு 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் கம்பல்சரி இது கொடுத்தா தான் இது ஒர்க் ஆகும். இது சும்மா இது வந்து பவர் கொடுக்கல அப்படின்னா ஒர்க் ஆகுது. நிறைய பேர் சார்ஜர் எதுக்குன்னு கேட்குறீங்க, இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்குறீங்க. இதெல்லாம் யூஸ் பண்ண இந்த பவர் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணால் தான் இதில் இருக்க டிகோடு போர்டு வந்து ஒர்க் ஆகும். சும்மா நீங்கள் இன்னும் கொடுத்து அவுட் எடுத்தாலும் இது ஒர்க் ஆகாது. இது தெரியாதவங்களுக்காக தான் இந்த இது, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை பார்த்துட்டும் கூட நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுங்க. போர்டு இது கிட்டு இப்போ ரேர் ஆகிட்டுருக்கு, ஸோ ரேட்டு அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கும். வேணுங்கிறவங்க சீக்கிரம் வாங்கிக்கோங்க. நம்மகிட்ட பாக்ஸோடையே கிடைக்கும், ஃபுல் பேக்கேஜ் பாக்ஸு. உங்களுக்கு ஒயர் கேபிள், ஆப்டிக்கல் கேபிள், ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சி கேபிள், கோஆக்சல், எது வேணாலும் ஆக்ஸ் கேபிள், பின்னாடி இருக்கிற ஆர்சி பின் கேபிள், இது எது கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே ஃபுல் பேக்கேஜாக வேணாலும் கொடுத்துடலாம். இல்லை வெறும் போர்டு மட்டும் வேணாலும் தனியாக வேணாலும் போர்டு இருக்குது, கேபினெட்டு தனியாக வேணாலும் இருக்குது. நீங்கள் வாங்கி ஆல்ட்ரு பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அட்ரஸ் கொடுங்க. என்கொயரி பண்ணாதீங்க, என்கொயரிக்கு நான் ஃபுல்லாகவே இல்லை ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டேன். தேவைப்பட்டால் மட்டும் கால் பண்ணி எனக்கு அட்ரஸ் கொடுங்க, உங்களுக்கு கொரியர் பண்ணிடலாம். எஸ்டி கொரியர் இருக்குது,
ப்ரொஃபஷனல் கொரியருக்கு டிசி கொரியர் இருக்குது. கொரியர் அமௌண்ட்டும் பேக்கிங் அமௌண்ட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.